நமஸ்காரம். ரொம்ப நாளா நான் என்னுடைய வீடியோ சேனல்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணல, ஏன்னா அவுட்டிங் வெளியூர்லாம் போட்டு ரொம்ப பிஸியா இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து கொடைக்கானல் வந்திருக்கேன். கொடைக்கானல்ல நேத்திக்கு வந்து கோத்தகிரி வந்தோம். கோத்தகிரியிலேருந்து நாங்கள் வந்து தொட்டம்பேட்டை ஹில்ஸ் போனோம். அங்கே போகிற வழியில் ரொம்ப அருமையாக இருந்தது, பார்க்கறதுக்கு அருமையான நேச்சர். ஆனால் நான் ஃபோட்டோ பிடிச்சதுல என்னால் நிறைய கவர் பண்ண முடியல, எதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் உங்களுக்கோசம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கோத்தகிரியில் சாய் கடையில் சாய். எத்தனை வருஷமாங்க இங்க கடை நடத்துறீங்க? 27 வருஷம். ஓ, உங்க பேரு? படுகாஸ் வந்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், தோடாஸ் வந்து எம்ப்ராய்டிங், கோத்தாஸ் வந்து பாட் மேக்கிங், பாட்ரிஸ் மண்பாண்டங்கள். இவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப இருக்காங்க அவங்க? இப்ப நீலகிரி ஃபுல்லாமே. நீலகிரி கோத்தகிரி போற வழியிலாம் இருக்காங்க.
This is done. யார் சொன்னீங்க யார் பண்ணது? தோடாஸ் வந்து. தோடாஸ் வந்து மெயினா ஃபார் எம்ப்ராய்டரி. ஓ பியூட்டிஃபுல். ஓ பர்க். காம்பினேஷனே Black ல ரெட்ல தான். ரெண்டு. இல்ல எப்பவுமே. எப்பவுமே இந்த ரெண்டு கலர் தான். இப்படிடா. நெருப்பு கோல்டன் பிளாக் அவங்க முடி வந்து சுட்டி விட்டுருவாங்க பஃபர்ல கீ வச்சு சுட்டி ஸ்டிக்னஸ் இருக்காய் பஃபர்ல கீ யூஸ் பண்ணுவாங்க கோபர் டைப் இது வந்து ஃபுல்லா சுட்டிட்டு ஒரு இது கிளிப் மாதிரி போட்டு ஓகே லாஸ்ட் டைம் வித்தியாசம் இது இது வழியா சொன்னா ட்ரை பண்ணுவோம் இது இது காதல அணி வேக்ஸ் இருக்கீங்க தேவைக்கு பின்னாடி அந்த இது குளிங்க ஆமா ஆமா அதுல வந்து குண்டு மணி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் வச்சு அவங்க ஓ அது அவங்க ஹேண்ட் மேட் வந்து இதெல்லாம் சொல்லுவா ஞாபகம்
கண்ணேரி முக்கு இன்னோவேட்டர் இந்த ஓப்பன் டான் 15/6/2015 அது வருதானே ஊட்டியில சுலிவன் ஹவுஸ்க்கு போனோம். சுலிவன்ங்கிறவர் வந்து இந்த ஊட்டியோட கலெக்டராக 2 இயர்ஸ் இருந்திருக்காரு. அவர் ஊட்டியோட மேம்பாட்டுக்கோசம் ரொம்ப செஞ்சிருக்காரு. இந்த இங்கே ஊட்டியில் இருக்க லேக் வந்து ஒரிஜினல் லேக் கிடையாது, அது வந்து மே அவர் காலத்தில் அவர் உண்டாக்கின லேக்கு தான் அந்த இப்போ இருக்கிற ஊட்டி லேக்கு. அதுவும் தவிர அவருடைய நினைவிடம் வந்து அவர் இருந்த இடம் வந்து இப்போ வந்து நினைவாலயமாக வச்சு அவர் இந்த அந்த இந்த ஊட்டியை பற்றிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் முழுசும் அங்கே ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு கீழே தான் ஒரு பில்டிங் இருந்து இப்போ மறுபடியும் மேலே பில்டிங் கட்டி அதையும் நல்லா பராமரிச்சிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஊட்டி பற்றி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஊட்டியில் 5 வகையான பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த சுலிவன் ஹவுஸ்க்கு போனோன்னா நம்ம அவங்கள பற்றின அவங்க உபயோகித்த மண்பாண்டங்கள், அவங்களுடைய வேலை என்ன, அவங்க உபயோகித்த நகைகள், அவங்க வே ஆஃப் லைஃப் எல்லா பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஊட்டிக்கு வரவங்க தவறாமல் அந்த சுலிவன் இல்லத்துக்கு போய் பாருங்கன்னு நான் கேட்குறேன். பிளஸ்ஸில் பெங்களூருக்கு வந்து ஸ்டே பண்ணோம். 3 டேஸ் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டே பண்ணோம். இவர் தான் அவரோட ஓனர். பேர் சொல்கிறேன் கிஷோர். பாத்துருப்பீங்க. நம்ம வந்து சைட் சீனிங் பார்க்கறதுக்கு நம்ம லீவெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வெளியூருக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஊர்லேயே நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு லீவை பிளான் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இங்கே நாங்கள் வந்து கோத்தகிரியில் ஒரு பிளஸ்ஸில் பங்களான்னு ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய உபச்சாரம், அவங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து பாருங்கள். நீங்களும் இது போல் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஊர்களெலாம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் லைஃப்பில் காண கிடைக்காத ஒரு விஷயங்கள். நம்ம இதுக்கோசம் செலவு பண்ணிட்டு வெளிநாடு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே அருமையான பொக்கிஷ மாதிரி இருக்குது எல்லா சீனரிஸும். எல்லாம் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தவறாமல் உமா சாட்டி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.